நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருக்கோவிலூர் அருகே உள்ள பல்லரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவகுமார் வயது முப்பத்தி நான்கு இவரும் அதே பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி வயது இருபத்தி எட்டு என்பவரும் காதலித்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு எட்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஆறு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது சிவகுமார் திருக்கோயிலில் உள்ள ஒரு கடையில் புரோட்டா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார் தமிழ்ச்செல்வி திருக்கோயிலில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில்தான் தமிழ்ச்செல்விக்கும் அவரது உறவினர் ஒருவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதை அறிந்த சிவகுமார் தனது மனைவியையும் கண்டித்துள்ளார் இதையடுத்து தமிழ்ச்செல்வி அவரது கணவரிடம் பேசுவதையே தவிர்த்துள்ளதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிவகுமார் தனது மனைவியை கொல்ல திட்டமிட்டார் அதன்படி நேற்று முன்தினம் மாலை தமிழ்ச்செல்வி வேலை முடிந்ததும் சொந்த ஊருக்கு வருவதற்காக திருக்கோயில் பஸ் நிலையத்துக்கு வந்து பஸ்ஸுக்காக காத்திருந்தார் இதை நோட்டமிட்டு அங்கு வந்த சிவகுமார் தான் வைத்திருந்த கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை அறுத்தார் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து சிவகுமாரை மடக்கி பிடித்து திருக்கோயிலு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனிடையே கழுத்து அறுக்கப்பட்ட காயமடைந்த தமிழ்ச்செல்வி முண்டியாப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்ப அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிரமான சிகிச்சையும் அளித்து வருகிறார்கள் பின்னர் இது இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிந்து சிவகுமாரையும் கைது செய்தனர் திருக்கோவிலூர் பஸ் நிலையத்தில் மனைவியின் கழுத்தை அரித்து கணவனை கொல்ல முயன்ற சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது